மொழி உரிமை மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து கோப்பாய் போலீசாருக்கு எதிராக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் வடக்கு மாகாண சபை எதிர்க்கட்சித் தலைவர் சின்னதுரை தவராசா இந்த முறைப்பாட்டினை பதிவு செய்துள்ளார். குறித்த முறைப்பாடு தொடர்பில் இன்று மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகத்தில் பிராந்திய பணிப்பாளர் த. கனகராஜ் தலைமையில் விசாரணை இடம்பெற்றது. இந்த விசாரணைக்கு கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் முன்னாள் வடமாகாண எதிர்க்கட்சித் தலைவர் சி. தவராசா ஆகியோர் பிரசன்னமாகியிருந்தனர். குறித்த விசாரணையின் முடிவில் சில இணக்கப்பாடுகள் எட்டப்பட்ட நிலையில் விசாரணைகள் எதிர்வரும் ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தவராசா, கடந்த 30ஆம் தேதி நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திருநெல்வேலி சந்தியால் பலாலி நோக்கி நான் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது என்னை போலீசார் மறித்து என்னுடைய வாகன ஆவணங்களை கேட்டனர். நான் அதை பாரப்படுத்தியிருந்தேன். அப்போது எனக்கு கூறப்பட்டது, நான் என்னுடைய அந்த டேக்ஸ் என்று கூறப்படுகின்ற அந்த ரெவென்யூ லைசன்ஸ் அதை என்னுடைய வாகன கண்ணாடியில் ஒட்டவில்லை என்று நான் அவர்களுக்கு கூறினேன். அவ்வாறு ஒட்டாதது நான் நீங்கள் கேட்கும்போது அதை தராவிட்டால் தான் அது குற்றம். நான் கேட்ட உடனே தந்திருக்கின்றேன், அதனால் எவ்வாறு அது குற்றமாக முடியும் என்று விருப்பம். அப்போ நாங்கள் எழுத போகிறோம்னா நீங்கள் விருப்பம் இருந்தால் எழுதுங்கள், நீங்கள் ஆனால் கோர்ட்டுக்கு போடுங்கள் என்று நான் சொன்னேன். அடுத்ததாக சொன்னார்கள், இல்லை நீங்கள் பெல்ட் அணியவில்லை, அதுக்கு நான் சொன்ன அதுக்கும் சேர்த்து எழுதுங்க, எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று. இப்போ சொன்னார்கள், எங்களோட பெரியவர் யாருன்னு தெரியாது சொல்லியிருக்கார், குறைஞ்சது 5 கேஸ் எழுதி கொடுற சொல்லி, அதால் நாங்கள் உங்களோட பெல்ட்டுக்கு போடாத எழுதுகிறோம் என்று நான் சொன்ன எழுதுங்கள் என்று எழுதி எனக்கு சிங்களத்தில் துண்டு தந்தார்கள். இங்கே இருக்கின்ற அந்த துண்டு சிங்களத்தில் எனக்கு என்ன வந்திருக்குன்னு விளங்க இல்லை. மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு வந்து முறைப்பாடு செய்திருந்தேன், எனக்கு இந்த இதை சிங்களத்தில் தந்திருக்கிறார்கள் என்று எனக்கு புரியாத மாதிரி. அரசியலமைப்பின் பிரகாரம், அரசியலமைப்பு பிரிவு 22(1) பிரகாரம் வடக்கு கிழக்கிலே நிர்வாக மொழி தமிழ், அதனால் எனக்கு இது தமிழ் தரவில்லை, என்னுடைய உரிமை பாதிக்கப்பட்டிருக்கின்ற நான் இங்கே முறைப்பாடு செய்திருந்தேன். அந்த அடிப்படையில் இன்றைக்கு விசாரணை நடைபெற்றது. இந்த தமிழில் கொடுக்கிற சம்பந்தமாக பலவிதமான மாற்று கருத்துக்கள் பரிமாறப்பட்டு, இல்லாட்டி தமிழில் தங்கள்கிட்ட அதிகாரிகள் இல்லை, நான் அவர்களுக்கு அதிகாரிகள் இல்லை என்று சொன்னார்கள். நான் அவர்களுக்கு எடுத்து காட்டியிருந்தேன், இப்போ இந்த 13வது திருத்த சட்டத்திலே அரசியலமைப்பில் சொல்லி இருக்கின்றது, ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் போது 1வது ப்ரொமோஷன்லேயே அவர் தனது சொந்த பாசையை விட இன்னொரு பாசையில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவ்வாறு உங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் கிடைக்குங்கிறது இதே 1வது பிள்ளை. உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க நீங்கள் இன்னொரு பாசை பாஸ் பண்ணித்தான் ப்ரொமோஷன் எடுத்திருக்க வேணும். அப்போ தமிழ் தெரியாது நீங்கள் சொல்கிறதுல இந்த நியாயம் இல்லை என்று. பிறப்பை மாற்று வழியாக அவர்கள் அப்படி இருந்தால் அந்த என்னென்ன குற்றச்சாட்டுன்றதை தாங்கள் ஒரு பத்திரத்தில் அடித்து அந்த பத்திரத்தில் இலக்கங்களை இட்டு அந்த இலக்கங்களை இதில் இன்ன இலக்க குற்றம் உண்டு இலக்கண போடுற ஒரு மாற்று வழி சிந்திக்கப்பட்டது, ஆனால் முடிவெடுக்கப்படவில்லை. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அளவில் பாரிய அளவில் உயர் அதிகாரிகள் அடங்கிய ஒரு கூட்டத்தை கூடியவர் மனித உரிமை ஆணையாளருடைய தலைமையில், அந்த கூட்டத்திலே இது சம்பந்தமாக தீர்வு காணுவதற்கு முயற்சி எடுப்பதற்காக இன்றைக்கு இந்த கேஸ் முடியவில்லை. கேஸை பெண்டிங்கில் வச்சு கொண்டு இதுக்கு அந்த ஜனவரி மாதத்தில் கூட்டப்பட இருக்கின்ற கூட்டத்திலே முடிவெடுப்பதாக இன்றைக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது. Yeah.